வாங்க மாமா. என்னமா பிள்ளை எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க. அப்பா மாமா வந்திருக்காரு. சமந்தி வாங்க வாங்க உட்காருங்க. சிவகாமி ஜெயந்தியும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அம்மா நீங்க போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம் சொல்றீங்களே, தனி குடித்தனத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? மாப்பிள்ளையும் சம்மதிச்சிட்டாரா? ஒரு வழியா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சொன்ன கண்டிஷன் எல்லாம் சொன்னேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தனி குடித்தனம் போறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப தாங்க என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வீடு பாத்துட்டீங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு நாலு வீடு தள்ளி பாத்திருக்காங்க. வசதியான வீடு தானே? பெரிய வீடெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் இருக்க வசதியா இருக்கும். இப்போதைக்கு அது போது சம்பந்தி, பின்னாடி வேற வீடு பாத்துக்கலாம். அர்ச்சனா போமா, போய் ரெடியாரு, அம்மா வந்தது சொல்லிட்டு கிளம்பலாம். தனிமையில் நான் இங்கு தவிப்பதும் தானே, திரிவே காதலை பரவசமாக்கும், மனம் திறந்து பேச மறுமுறை கேட்கும். இதுவும் காதல் நியதி, இதுவும் காதல் நியதி, இதுவும் காதல். ரெடி ஆயிட்டியாமா? உங்க அம்மாவை இன்னும் காணாம அவங்க வந்தது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்ப வேண்டியதான். வாங்க சம்பந்தியம்மா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி தனி குடித்தனம் போறதுக்கு எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்க வந்ததும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அர்ச்சனாவை கூட்டிட்டு போறாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அர்ச்சனாவும் ரெடியா இருக்கா? அர்ச்சனா அம்மா கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா, புறப்படலாம். என் பொண்ண எங்க கூட்டிட்டு போறீங்க? அவ எங்கேயும் வரமாட்டா. என்ன சிவகாமி பேசுற? அர்ச்சனா ரெடி ஆகி கிளம்ப தயாரா இருக்கும்போது இப்படி பேசிட்டு இருக்க? நான் நல்லதாங்க பேசுறேன், நல்லதுக்கு தான் பேசுறேன். நல்ல வேலை நான் கோயிலுக்கு போனதுனால கடவுள் என் கண்ணை திறந்துட்டார். சம்பந்தியம்மா என்ன சொல்றீங்க? அர்ச்சனா நீ உள்ள போ, உள்ள போம்மா, போம்மா.
தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு அங்கெல்லாம் வரமாட்டா, அது சரிப்பட்டு வராது. சிவகாமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சந்தோஷமா ஒரு சமாச்சாரத்தை பேசிட்டு இருக்கும் போது பிரச்சனை பண்றதே உனக்கு வழக்கமா போச்சு. ஒரு பொண்ணை பத்த தாய் மாதிரியா பேசிட்டு இருக்க? அவ வாழ்க்கையில உனக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கிறதுனாலதாங்க பேசுறேன். அர்ச்சனா தான் என் உயிர், அவதான் என் உலகம். இது அவளுக்கே தெரியுங்க, அதனாலதான் இப்படி பேசுறேன். என்ன சம்பந்தியமா இது? நீங்க அவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னு தான் போய் அவங்க கிட்ட கேட்டேன். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பொண்ணு குடிச்சு போற நேரத்துல அனுப்ப மாட்டேன்னு அடம் பிடிச்ச என்ன நியாயம்? நீங்க சொல்ற நியாயம் எல்லாம் சரிங்க. என் பொண்ணை தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அம்மா இன்னும் என்னதான் கண்டிஷன் போட போறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கணும். அப்பதான் நான் அவளை அனுப்பி வைப்பேன். உங்க கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. என் பொண்ணு தனி குடுத்தனம் போறதுன்னா சும்மா பேருக்கு தனி குடுத்தனம் போறதில்ல, உண்மையிலேயே தனியா வந்து குடுத்தனம் பண்ணணும். ஏதோ அந்த வீடை தள்ளி நாலு வீடு தள்ளி தனியா வந்துட்டா அது தனி குடுத்தனம் ஆயிடுமா? வேற எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? இத பாருங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் செல்வத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டு இருக்க கூடாது, உறவு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு யாரும் இவங்க வீட்டு வாசப்படியை கூட மதிக்க கூடாது. செல்வம் சம்பாதிக்கிற ஒத்த பைசா கூட அந்த குடும்பத்துக்கு போக கூடாது. எல்லா உரிமையும் என் பொண்ணு ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா சொல்லுங்க, நாங்களே வந்து பால் காய்ச்சி குடுத்தன வச்சுட்டு வரோம். இதுக்கு என் பொண்ணு வாழ வரமாட்டான்னு ஒரே வரியில சொல்லிருக்கலாம். சிவகாமி, உன் பொண்ணு நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? அந்த வீட்டுக்கு தூணா இருக்கிறதே மாப்பிள்ளதான், அவரை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? என்னாச்சு உனக்கு? உன் புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? உன்னை ஏதோ பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். வர வர நீ ரொம்ப மோசமா மாறிட்டு வர. என்ன எதுவும் பிடிச்சு ஆட்டி வைக்கவோ இல்ல, நான் மோசமானவளும் இல்லைங்க. நம்ம பொண்ணுக்கு அந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லைங்க, அதனாலதான் அப்படி எல்லாம் சொல்றேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா, ஒரு மனுஷனுக்கு வார்த்தை தான் முக்கியம். தனி குடித்தனம் போனாலும் செல்வம் அந்த குடும்பத்தை செய்ய வேண்டியது செய்யட்டும், எனக்கு ஒண்ணு ஆட்சி முடியலன்னு அன்னைக்கு சொன்னீங்க. அதை வச்சுதான் நான் அங்க போய் சொன்னேன், அவங்களும் சரியானு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப என்னடானா அவங்க கூட ஒட்டுறவு கூடாது, பணம் காசு கொடுக்க கூடாதுன்னு உங்க முடிவையே மாத்திட்டீங்களே, இது அநியாயமா இல்ல? நான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் இருக்கு. என் பொண்ணு பேருக்கு தனி குடித்தனம் போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி அவ போனான்னா அவ உசுருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். இவ்வளவு தூரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் அர்ச்சனாவுக்கு அப்படி என்னமா ஆபத்து வந்துடப்போகுது? உங்களுக்கு தெரியாதுங்க, நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுறேன். இத பார், நீயா கற்பனை பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு நானா கற்பனை பண்ணி பேசலீங்க, நான் நேர்ல பார்த்ததையும் கேட்டதையும் தான் சொல்றேன். என்னத்தை பார்த்தா என்னத்தை கேட்ட சொல்றேன். என்ன ஜெயந்தி, இன்னைக்கு என்னமோ விசேஷமான நாள், இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தா நல்லதுன்னு சொன்ன, கூட்டத்தைய காணோம். அம்மன் கோயிலுக்கு வழக்கமா வெள்ளிக்கிழமை தான் கூட்டம் வரும்னாலும் இந்த அம்மனுக்கு புதன்கிழமை தான் உகந்த நாளாம். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிட்டா குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு குருக்கள் தான் என்கிட்ட சொன்னாரு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது போல இருக்கு. ஒரு வகையில அதுவும் நமக்கு நல்லதா போச்சாத்த, எந்த இடிபாடும் இல்லாம சாமி நல்லா தரிசனம் பண்ண முடிஞ்சதுல்ல. அது என்னமோ வாஸ்தவம் தான், வா போல. அத்த கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே. இல்லம்மா, அர்ச்சனை கூட்டிட்டு போறதுக்கு அந்த பெரியவர் வந்துருவாருல, வா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போலாம். நல்ல நாள் அதுமா, ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போலாமே. சரி உட்காருமா. அம்மா அப்பா, என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? அங்க பாரு யார் வராங்கன்னு. இப்படி உட்காரலங்கா. அம்மாவும் பாக்கியமும் வந்திருக்காங்க. ஓ, அம்மா எதுக்கு அவ கூட சேர்ந்து வரா? அதான் எனக்கும் தெரியல. சும்மா நடிக்காத, இது எத்தனை நாளா நடக்குது? இல்லத்த, என்னைக்கு அவர் அம்மாவை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ அன்னில இருந்து நான் பேசுறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை கோயிலுக்கு வந்த இடத்துல பாத்திருப்பாங்க போல இருக்கு.
நமக்கு ஆகாதவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ, யார் கூட கெடுக்க போறாங்களோ, எப்படியோ என் பொண்ணு தனி கொடுத்தனு போற. அம்மா தாயே, நீதான் என் பொண்ணை நல்லபடியா வச்சிருக்கணும். சரி வா, வீட்டுக்கு போலாம். என்னக்கா, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மருமக வர போறா, முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. இதுல நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன எங்களோட எல்லாம் கூட்டு குடும்பமா வாழறதுக்கா வரா? என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு போய் தனி கொடுத்தனால நடத்த போறா? அதுவும் நேரம் என் வீட்டுக்கு வரல, அங்க தனி கொடுத்தன நடத்துற வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு போற. இதுக்கு நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? சரிக்கா, செல்வம் தனி கொடுத்தன போறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லனா, தனி கொடுத்தன போறதுக்கு எதுக்கு சம்மதிச்சீங்க? நான் வேற என்ன செய்யறது? என் நிலைமை அப்படி. இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா என்ன சுயநிலக்காரி சண்டைக்காரின்னு சொல்லுவாங்க. செல்வத்தை வாழ விடாம இந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறதுக்காக மடக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. வேற யாருமே வேண்டாம், அந்த சிவகாமி தான் முதல்ல சொல்லுவா. அப்படியெல்லாம் எதுவும் பழி என் மேல வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த தனி கொடுத்தனத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா இது ஒண்ணு நான் சந்தோஷமா எடுத்த முடிவு இல்ல, சங்கடத்தோட எடுத்த முடிவு தான். நீங்க ஏங்க சங்கடப்படுறீங்க? பொண்ணு வாழ போன இடத்துல மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு பெத்தவங்க எடுத்த முடிவா நினைச்சுக்கோங்க. எதுக்கு உங்களை சங்கடப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னக்கா நீங்க, நீங்களும் அந்த சிவகாமி மாதிரியே பேசுறீங்க. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்னமோ மருமகளை கொடுமைப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கு? ஏன் போறாத நேரம் அவ போட்டுட்டு வந்த நகையை கொண்டு போய் அடமான வச்சேன். அதுக்காக அதையே சொல்லி சொல்லி என்னையே குத்த சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன எனக்காகவா வச்சேன்? இந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கலாமேனு வச்சேன். என்ன பண்றது? ஏன் போறாத நேரமோ, இல்ல போட்டுட்டு வந்த அவ நேரமோ, இல்ல அவளுக்கு போட்டு விட்டாலே அவ நேரமோ, எல்லாம் விளங்காமையே போயிடுச்சு. ஏக்கா, நான் என்ன அர்ச்சனாவை தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தேனா, இல்ல மத்த மாமியாருங்க மாதிரி கொடுமைப்படுத்துறேனா? அவளை என் பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். இது தெரியாம அந்த சிவகாமி என்ன என்னெல்லாம் பேசிட்டா தெரியுமா? எங்க வீட்டுல இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, பாதுகாப்பு இல்லையா, நிம்மதியா இருக்க முடியாதா, சந்தோஷமா இருக்க முடியாதா? அதனாலதான் தனி கொடுத்தன போகணுமா? ஏங்கா, இவ தனி கொடுத்தன போனா மட்டும் பெரிய மகாராணி ஆயிடுவாளா? என் புள்ள என் பேச்ச கேட்க மாட்டானா? என்ன அப்படியே தலைமொழிட்டு போயிடுவானா? இல்ல நான் தான் அப்படி விட்டுருவேனா? தான் பொண்ணு தனி கொடுத்தன போய் ராஜாங்கம் நடத்த போறான்னு அந்த சிவகாமி கனவு கொண்டுட்டு இருக்கால, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்ப நான் சொல்றேன்க்கா, என் புள்ள வேலைக்கு போய் வர வருமானத்தை எங்கிட்ட தான் கொடுப்பான். எங்கிட்ட இருந்துதான் செலவுக்கு பணம் கேட்பான். அப்பவும் நான் கொடுக்கறதான் வாங்கிட்டு போவான். இத பாருங்க, தனி கொடுத்தன போன பிறகும் இதுதான் நடக்க போகுது. அந்த சிவகாமி என்னமோ சொன்னாலாம், தனி கொடுத்தன போனாலும் செல்வம் தான் குடும்பத்துக்கு செய்யறத செய்யட்டும்னு. அவ யாருக்கா என் பிள்ளைக்கு உத்தரவு போடுறதுக்கு? எனக்கடை பிச்சையா போடுறா? அவ தனி கொடுத்தன போனாலும் அவ வீட்டுல ஒலை கொதிக்கிறதுக்கு ஒத்த ரூபாயா இருந்தாலும் அவ என் கையை தான் எதிர்பார்த்தாகணும். என் பிள்ளையோட வருமானத்தை எங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கலாம், அதுக்கு நாங்க எதுவும் தடை சொல்ல மாட்டோம்னு அவங்க சொன்னதுனாலதான் செல்வம் தனி கொடுத்தனத்துக்கே சம்மதிச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு குடும்பத்து மேல அவ்வளவு பாசம். அப்பேற்பட்ட பிள்ளைய நைஸா தள்ளிக்கிட்டு போய் பொண்டாட்டி தாசனாக்கி தான் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம் நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனே? எங்க செல்வத்தை நம்பிதானே வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கு. ஒருத்தான் வேலை கடிச்சு கரையேறணும், அடுத்ததா படிச்ச உடனே கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் யார் செய்யறது? என் புள்ள செல்வம் தானே, நான் அவனை தானே நம்பி இருக்கேன். இப்ப ஏற்பட்டவனை நிரந்தரமா எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயணும்னு நினைக்கிறான் அந்த சிவகாமி. விட்டுருவேனா? குடும்பம் தான் தனியா இருக்குமே தவிர குடுமி என் கையில தான். அந்த சிவகாமி மனசுல என்னமோ நினைச்சிட்டு இருக்கா. என்னைக்குமே கோவப்படாத என் புள்ள செல்வம் அவ என்ன தப்பா பேசின மாமியார்னு கூட பாக்காம விட்டா பழார்னு ஒண்ணு, அது இன்னும் அவன் மறந்திருக்க மாட்டான். அதனாலதான் ஆத்தாக்காரிக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு என்னையே அரைஞ்சவ இதே காரணத்துக்காக நாளைக்கு தான் பொண்ணைய கழுத்து நெரிச்சு கொண்டுடுவான் தான் தான் கூடவே இழுத்துட்டு போயிட்டான். இப்ப மட்டும் என்ன, என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு போயிட்டா ஒரேடியா எல்லாத்தையும் மறந்துடுவான்.
நாம அவனை மாட்டி இல்லான்னு தப்பு கணக்கு போட்டான்னு வச்சுக்காங்க. இதே கோயில வச்சு சொல்றேக்கா, அவ சொன்னாலே என் புள்ள அவ பொண்ணு கழுத்த நினைச்சு கொன்னுடுவான்னு. அது நடக்கும், நான் சொன்ன என் புள்ள அதையும் செய்வான்க்கா. அடி பாவி, நீங்க சும்மா இருங்க. சும்மா ரெடி, அவ சொல்றத கேட்டல்ல. வேண்டாத, நான் சொல்றது கேளுங்களே. என் பொண்ண கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டாளா, அவளை நான் சும்மா விடுறதா என்னன்னு கேட்டு. உங்க கோவம் நியாயம்தான். அந்த பாக்கியம் பேசுற பேச்சு கேட்டா எனக்கே கோவம் கோவமா வருது. விட்டா நானே அவ கழுத்த குதிரை எடுத்துருவேன். நாம தான் இந்த கொஞ்சம் பொறுமையா போனோம். பொண்ணு அனுப்பி வைக்கிறோங்கிற கோவத்துல சிவகாமியின் அடிச்சிட்டான்னு பிளேட்டை நம்ம மேல திருப்பி போட்டுருவா, அப்புறம் பழி நம்ம மேல வந்துடும். அத்தை, இது அர்ச்சனாவோட வாழ்க்கை பிரச்சனை, நம்மளால கிட்டச்சுன்னு இருக்க வேண்டாமே. அத்தை, இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? அர்ச்சனாவை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க வருவாங்கல்ல, அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாம பதில் சொல்லலாம். இப்படிப்பட்ட பொம்பளை தான் பிள்ளைய தூண்டி விட்டு என்ன வேணாலும் செய்வான். அதனாலதான் சொல்றேன், அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு இருக்க கூடாது, உறவு இருக்க கூடாது, எந்த போக்குவரத்தும் இருக்க கூடாது. அந்த பொம்பளை கோயில வச்சு பேசும் போதே எடுத்த முடிவுங்க அது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏண்டி, அம்மாவோட இந்த முடிவுக்கு நீயும் ஒரு காரணமா? நீயும் சேர்ந்துதான் தூபம் போட்டியா? தூபம் போடுறதுக்கோ பிரச்சனை பண்றதுக்கோ நான் எதுவும் சொல்லலைங்க. அந்த அம்மா பேசினது நியாயமா? அவங்க பேசினது கேட்டு எனக்கே கோவம் வந்தது. அர்ச்சனாவை பெத்த தாய் அவங்களுக்கு கோவம் வராதா? கோயில்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அத்தையை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இதே இடத்துல நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? சிவகாமி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? இதுல எந்த பொய்யும் இல்லையே? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. இதே மத்தவங்க சொல்லியிருந்தா நம்பிருப்பீங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களே. சத்தியமா சொல்றேன், இது உண்மைங்க. வேணும்னா நான் பெத்த பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணட்டுமா? ஐயோ சம்மதியமா, இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றத நம்புறேன், முழுசா நம்புறேன்.